exercise 8A la question number 1 la e question and second question la a question paakuvom first question paarenga express the following as ratios so inga irukkira ratio la nama convert panna porom ratio va express panna porom idhaanga question e question paarenga 250 milliliter to 50 milliliter solution the ratio is 250 ml is to 50 ml equal to 250 is to 50 so ratio அப்படினா நாம என்ன சொல்றோம் அப்படியா ரெண்டு குவாண்டிட்டிஸ் ரெண்டு குவாண்டிட்டிஸ் மெனபல்லா அப்படினா டிவைட்ல கம்பேர் பண்ணோம் அப்படினா அது வந்து ரேஷியோ அப்படி சொல்லி சொல்றோம் இங்க குவாண்டிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படினா இங்க பொறுத்த வரைக்கும் ml ml சோ இது ரெண்டையும் நாம என்ன பண்றோம் அப்படினா கம்பேர் பண்ணோம் எதுல அப்படினா டிவைட் சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா 250 டிவைடட் பை 50 அப்படிங்கறதா இதோட மீனிங் சோ இத டிவைட் பண்ணோம் அப்படினா என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத நாம பார்க்கலாம் இப்போ இது ரெண்டுலயும் காமனா ஏதாவது டிவைட் பண்ண முடியதா அப்படிங்கறது பாருங்க இந்த ஜீரோஸ் க்கு ஜீரோ கூட நீங்க கேன்சல் பண்ணிடலாம் ஜீரோ க்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் 25 இருக்கு 5 இருக்கு 5 டேபிளால டிவைட் பண்ணுங்க 5 டேபிளால டிவைட் பண்ணீங்க அப்படினா 25 ல 5 டைம்ஸ் வரும் இங்க 5 ல 1 டைம்ஸ் சோ நம்ம என்ன எழுதலாம் அப்படினா 5 is to 1 சோ இந்த ரேஷியோல எழுதணும் அப்படினா எப்படி எழுதலாம்னா 5 is to 1 அப்படினு சொல்லி ரேஷியோல எழுத முடியும் Express the following as ratios in the simplest form. So இதே நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா ரேஷியோல தான் எழுதப் போறோம். ரேஷியோல எழுதும்போது simplest form ஆ கன்வர்ட் பண்ணுங்க. கன்வர்ட் பண்ணி எழுதுறோம். A question பாருங்க. ரூபீஸ் 7 and 50 பைசா to ரூபீஸ் 4. இப்போ இங்க பைசா இருக்கு இங்க ரூபீஸ் இருக்கு. சோ ரெண்டுலயும் வேற வேற மாதிரியா இருக்கு இல்லையா? வேற வேற மாதிரி இருந்துச்சு அப்படினா அந்த ரெண்டையும் ஒண்ணா நம்ம முதல்ல மாத்திரலாம். என்னவா மாத்த போறோம் அப்படினா ரூபீஸ் வந்து பைசாவா சேஞ்ச் பண்ணிடலாம் சோ 1 ரூபீஸ் அப்படினா 100 பைசா அப்படினு சொல்லி சொல்லுவோம் அத யூஸ் பண்ணி தான் இங்க நம்ம கன்வர்ட் பண்ண போறோம் சொல்யூஷன் ரூபீஸ் 7 and 50 பைசா ஈக்குவல் டு பேர்ல பாத்தீங்க அப்படினா 7 இருக்கு இங்க 50 பைசா அப்படினு சொல்லி இருக்கு so 7 rupees அப்படினா எவ்வளவு பைசா நம்மள ஏற முடியும் அப்படினா 1 rupee அப்படினா 100 பைசா அப்படினு சொல்லி சொல்லிருக்கோம் so இங்க 7 இருக்குனால 7 into 100 7 into 100 700 plus 700 பைசா plus 50 பைசா இது ரெண்டுமே பைசா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் equal இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினா 750 பைசா நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படினா ரூபீஸ் 4 சோ 4 பைசாவல சேஞ்ச் பண்ண போறோம் ரூபீஸ் 4 ஈக்குவல் டு 400 பைசா சரிங்களா இப்போ இதுல இருந்தோம் இது ரெண்டையுமே நாம என்ன பண்ணலாம் அப்படினா ரேஷியோவா நாம சேஞ்ச் பண்ண போறோம் ரேஷியோவா சேஞ்ச் பண்ணோம் அப்படினா இங்க என்ன ஃபாலோ பண்ணனும் அதே ப்ரோசிஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம் தி ரேஷியோ இஸ் ratio is 750 paisa is to 400 paisa equal to 750 is to 400 so idu rendu edavadhu common factor mudiyuma divide panna mudiyadha appdi parunga divide panna mudinjuchu appdina divide pannikalam inge or zero irukke inge or zero irukku so zero and zero ayum cancel panniduvenga அதுக்கப்புறமா இங்க 75 இருக்கு 14 இருக்கு ரெண்டுமே 5 ஆல டிவைட் பண்ணலாம் 5 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 75 ல 5 அப்படிங்கிறது 15 டைம்ஸ் இருக்கும் 15 இருக்கா இஸ் 40 ல 5 அப்படிங்கிறது 8 டைம்ஸ் இருக்கும் 8 5 ஆர் 40 8 அப்படிங்கிறது சோ கரெக்ட்ல என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 15 இஸ் 8 இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர்